கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிரேமம் 17. இருவரும் திட்டமிட்டிருந்தபடி ஊருக்கு கிளம்பும் போது ஸ்ராவணியின் வீட்டிற்கு செல்ல முடியாமல் போனது. ரத்னவேலுவின் அண்ணன் முறையில் உள்ள ஒருவர் உடல் நலம் இல்லாமல் சீரியஸாக இருப்பதால் பக்கத்து வீட்டில் அவரை வைத்து கொண்டு இப்போது விருந்து கொண்டாட்டம் என உறவினர்களை அழைத்து எதையும் செய்ய முடியாது என்று வேலு கூறவே சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்களும் சென்னையை நோக்கி பயணமானார்கள். இந்த இடைப்பட்ட நாட்களில் இருவருக்குள்ளும் நல்ல ஒரு புரிதலும் நெருக்கமும் உருவாகியிருந்தது. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் பேசவும் இயல்பாக பழகவும் துவங்கியிருந்தனர். அதே நிலையிலேயே வீடு வந்து சேர்ந்தவர்கள் அவரவர் அறைக்குள் சென்றுவிட இங்கு இவர்களின் வாழ்க்கை வழக்கம் போல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்தது. ஆனால் ஒரே மாற்றமாக முன்பு போல் ஒருவரையொருவர் யாரோ போல தள்ளி வைத்து பார்க்காமல் இயல்பாக பேசி பழகி கொண்டிருந்தனர். மறுநாளில் இருந்து ஸ்ரீராம் வேலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஸ்ராவணிக்கு இன்னும் 10 நாட்கள் விடுமுறை இருந்தது. அதுவரை அவள் தனியே வீட்டில் இருக்க வேண்டியிருக்கும் என்பதால், நீ வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஹாலிடேஸ் போயிட்டு வாயேன் என்றான் ஸ்ரீராம். அவங்க யாரும் இங்கே இல்லையே என உதட்டை பிதுக்கினாள் ஸ்ராவணி. இப்போ என்ன செய்யலாம் என விடுமுறையிலும் தன்னால் ஊருக்கு போகாமல் இருப்பவளுக்கு ஏதாவது செய்ய நினைத்து ஸ்ரீராம் பேசி கொண்டிருக்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போதானே உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம், நான் அப்படியே பெயின் செஞ்சுட்டு கேம் விளையாடிட்டு இருந்துடுவேன், இந்த 10 நாள் சீக்கிரமாக ஓரிடும், டோன்ட் வரி என அவனின் எண்ணம் புரிந்தது போல பதிலளித்திருந்தாள் ஸ்ராவணி. அதில் பேச்சு அப்படியே திசை மாற இருவரும் தொலைக்காட்சி பார்த்தவாறே பேசி கொண்டிருந்தனர். மைதிலியும் அவர்களின் பிள்ளையின் விடுமுறைக்காக ஊருக்கு சென்று இருந்ததால் அவர் வரும் வரை இவர்களேதான் சமைத்து கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் அதற்கான ஏற்பாட்டை ஸ்ரீராம் கவனிக்க, அதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் கால் மேல் கால் போட்டு அதை தொலைக்காட்சியில் ஓடும் பாடலுக்கு ஏற்ப ஆட்டிக்கொண்டு வேறு அமர்ந்திருந்தாள் ஸ்ராவணி. அதில் காய்களை வேகமாக வெட்டி கொண்டிருந்த ஸ்ரீராம் அவளின் செயல்களை கண்டு சமையலறையில் இருந்தே திரும்பி சிறு புன்னகையோடு பார்க்க, ஆனால் அவளின் கவனம் முழுவதும் தொலைக்காட்சியின் மீதே இருந்தது. அன்றைய நாள் அப்படியே கழிய அதற்கு அடுத்த நாட்களும் எந்த இடையூறும் இல்லாமல் இருவருக்குள்ளும் அழகான தருணங்களாக நகரத் துவங்கியது. அப்படி ஒரு நாள் இரவு ஸ்ரீராம் வர தாமதமானதால் ஸ்ராவணியிடம் இருவருக்கும் சேர்த்து உணவை வெளியில் இருந்து வாங்கி கொள்ள சொல்லி முன்பே சொல்லிவிட்டிருந்தான். அதன்படி அவளும் வாங்கி சாப்பிட்டு உறக்கம் வராமல் படம் பார்த்து கொண்டிருக்க 12 மணியை நெருங்கும் நேரம் வீட்டிற்கு திரும்பி இருந்தான் ஸ்ரீராம். வரவேற்பறை சோஃபாவில் அமர்ந்து தலை முதல் கால் வரை போர்வையால் மூடியவாறு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவளை ஒரு மார்க்கமாக பார்த்தவாறே தன் அறைக்குள் சென்றவன் குளித்து உடை மாற்றி கொண்டு வந்து சாப்பிட அமர்ந்தான். தொலைக்காட்சியின் முன் தன் அலைபேசியை நீட்டியவாறு தலை முதல் கால் வரை போர்வையால் மூடிக்கொண்டு அவள் அமர்ந்திருந்த விதமும் தொலைக்காட்சியை பார்க்காமல் அலைபேசியையே பார்த்து கொண்டிருந்த விதமும் வினோதமாக இருக்க, சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்தவன் என்ன செய்கிற என்றான். பார்த்தா தெரியல, படம் பார்க்குறேன் என்றவளை மேலும் கீழுமாக பார்த்தவன், அதுக்கு ஏன் எஸ்கிமோ போல உட்கார்ந்திருக்க என்றான். அது பேய் படம் பார்க்குறேன்னா அதான் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறேன், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அண்டவர் என கெத்தாக சொல்லியவள், படம் இன்ட்ரெஸ்டாக போகும்போது சும்மா சும்மா டிஸ்டர்ப் செய்யாத என்று விட்டு அலைபேசியில் கவனத்தை திருப்பியவளை புரியாமல் பார்த்தவன் மறுபடியும் ஏதாவது கேட்டால் கடித்து வைத்து விடுவாள் என புரிந்து அமைதியாக சாப்பிட துவங்கினான் ஸ்ரீராம். ஆனால் என்னதான் கண்டுகொள்ள வேண்டாம் என நினைத்தாலும் அவனின் கண்கள் அவ்வப்போது அவளின் பக்கமே செல்ல, அவளும் அதற்கேற்றாற்போல் ஸ்ரீராம் ஒவ்வொரு முறையும் திரும்பும் போதெல்லாம் ஒவ்வொரு சேட்டை செய்து கொண்டிருந்தாள். அதில் உண்டான ஆர்வத்தோடு அப்படி அலைபேசியை வைத்து கொண்டு என்னதான் செய்கிறாள் பார்க்கலாம் என ஸ்ரீராம் வேகமாக சாப்பிட்டு முடித்து எழுந்து வந்து அவளின் பின்னே நின்றவன் அவளின் கையில் இருந்த அலைபேசியை கண்டு அதிர்ந்தே போனான். அப்படியே பார்வையை நிமர்த்தியவன் தொலைக்காட்சியில் கொடூரமாக வந்து பயம் காண்பித்து கொண்டிருந்த பேயை மீண்டும் ஸ்ராவணியின் கையில் இருந்த அலைபேசி வழியே பார்க்க, அதுவோ முகம் முழுக்க ரோஸ் பவுடரும் வாய் எதுவென தெரியாத வகையில்
லிப்ஸ்டிக்கும் கன்னங்களில் ஏதேதோ தடவிக்கொண்டு இரட்டை குடுமியும் அதற்கு அருகில் இரு பக்கமும் முயல் போன்ற காதுகளுமாக காட்சியளித்தது. அதையே விரல் நகத்தை கடித்தபடி உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தவளை வினோதமாக பார்த்தவன், பேயக்கூட விட்டு வைக்க மாட்டியா? என்ன செஞ்சு வச்சிருக்க என்றிருந்தான் ஸ்ரீராம். அதில் திடீரென பின்னால் இருந்து அவன் குரல் கேட்டதில் உண்டான பயத்தில் ஐயோ அம்மா என அலறிக்கொண்டே அலைபேசியை தவறவிட்டிருந்தாள் ஸ்ராவணி. அப்படியே அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், பேய் கூட உன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது பாவம் என்றான். அதில் ஸ்ரீராமை முறைத்தவாறே கீழே விழுந்த அலைபேசியை எடுத்தவள், பிசாசு பிசாசு இப்படிதான் திடீர்னு பின்னாடி வந்து கத்துவியா என்றாள் ஸ்ராவணி. முதல்ல நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லு என்றவனை கண்டு முகத்தை திருப்பி கொண்டவள், பார்த்தா தெரியல படம் பார்க்கறேன் எனவும், எது இவ்வளவு டெரரான படத்தை இப்படி காமெடி செஞ்சா என அவன் வம்பிழுக்கவும், பின்ன இவ்வளவு டெரரா இருந்தா பயமா இருக்கும் இல்ல? அதான் ஸ்னாப்சாட் வழியா பார்த்தா பயம் இருக்காது இல்ல என்றால் முகத்தை பெருமையாக வைத்து கொண்டு ஸ்ராவணி. அவளின் செயலை கண்டு உண்டான புன்னகையோடு, இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த படத்தை பார்க்கற, பார்க்காம இருந்திருக்கலாம் இல்ல எனவும், ஆ அதேப்படி நாளைக்கு நம்ம கூட சுத்துற செவ்வாழைங்க எல்லாம் இந்த படம் பார்த்தியா செம்மையா இருந்தது இல்ல, அதுல இந்த சீன் எப்படி இந்த ட்விஸ்ட் எப்படின்னு பேசும்போது நான் மட்டும் ஒன்றும் தெரியாம மாக்கம் போல இருக்கணுமா, நாமளும் ட்ரெண்டிங்ல இருக்கணும் இல்ல என்றாள் ஸ்ராவணி. அதனால என்ன, உனக்கு தான் இதெல்லாம் பயமாச்சே என்றவனை கண்டு மறுப்பாக தலையசைத்தவள், அது எனக்கு மட்டும்தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதே, அந்த கெத்த நானும் மெயின்டைன் செய்யணும் இல்ல என்றவளை கண்டு ஸ்ரீராமால் தலையில் அடித்து கொள்ள மட்டுமே முடிந்தது. என்ன சொன்னாலும் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என வாதிடுபவளிடம் வேறு என்ன பேசுவது என தோன்ற, சரி நான் உன் கூடவே இருக்கேன், இந்த ஆப் எல்லாம் இல்லாம பாரு, பயமா இருந்தா என்ன பிடிச்சுக்கோ என்று கூட சொல்லி பார்த்து விட்டான். ஆனால் அதற்கும் நீ வேணும்னா இங்க உட்கார்ந்து அப்படி பாரு, நான் இப்படியே பார்த்துக்கிறேன், இங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு நீ போய் தூங்கிடுவ, நான் தனியா போய் தூங்க வேண்டாம் என முகத்தை சுழித்தவள் இடையில் நிறுத்தியிருந்த படத்தை மீண்டும் தன் கையில் இருந்த அலைபேசி வழியே பார்க்க துவங்கினாள் ஸ்ராவணி. அதில் உன்னையெல்லாம் திருத்த முடியாது என எண்ணிக்கொண்டவன் அவனுக்கிருந்த கலைப்பில் எழுந்து உறங்க சென்று விட்டான். மறுநாள் காலை சற்று தாமதமாகவே எழுந்த ஸ்ரீராம் பொறுமையாக குளித்து தயாராகி வெளியில் வரவும் வீடே அமைதியாக இருந்தது. மேடம் இன்னும் எழுந்துக்கல போலையே என்றெண்ணிக்கொண்டவன் சமையலறைக்குள் செல்ல வழியில் சோஃபாவில் உறங்கிக் கொண்டிருந்தாள் ஸ்ராவணி. அவளை ஒரு பார்வை பார்த்தவாறே சென்றவன் காலை உணவை தயாரிக்க துவங்கினான். ஸ்ரீராமுக்கு இன்று ஒருவனை விசாரிக்க வேண்டி இருந்தது. அவனை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து எல்லாம் விசாரிக்க முடியாது, சரியான சாட்சி இல்லாமல் கைதும் செய்ய முடியாது என்பதால் இப்போதிருக்கும் சூழ்நிலையில் சில காரணங்களை வைத்து அவன் மேல் சந்தேகப்படுவதால் அவனிடம் லேசாக போட்டு வாங்குவது போல் விசாரிக்க வேண்டி தனியே சந்தித்து பேச வேண்டும் என சொல்லி அவனை ஒரு இடத்திற்கு அழைத்திருந்தான் ஸ்ரீராம். அதனாலேயே எந்த அவசரமும் இல்லாமல் பொறுமையாக தயாரானவன் ஸ்ராவணிக்கு மிகவும் பிடித்த டபுள் ஆம்லெட் சப்பாத்தியை தயார் செய்ய துவங்கினான். அதற்கு தேவையானவற்றையெல்லாம் வெட்டி முட்டையை அடித்து அதில் காரம் உப்பு மசாலா என தேவையான அனைத்தையும் போட்டு கலந்து தனியே வைத்தவன் சப்பாத்திக்கு மாவு பிசைய துவங்கவும் அங்கு திருமதி ஸ்ரீராம் அவர்களின் திருப்பள்ளி எழுச்சி சிறப்பாக நடந்தேறியது. மெல்ல கைகளை தூக்கி சோம்பல் முறித்தவாறு எழுந்தமர்ந்து சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தவளை குட் மார்னிங் என்ற ஸ்ரீராமின் குரல் கலைக்க புன்னகையோடு அவனுக்கு தலையசைத்தவள் அப்போதே இங்கேயே உறங்கியது நினைவுக்கு வரவும் லேசாக அசடு வழிந்தவாறே வேகமாக தலையணையையும் போர்வையையும் சுருட்டி கொண்டு தன் அறைக்குள் ஓடினாள். அவளின் செயல்களைக் கண்டு பொட்டிரா காஷி, இதன் அர்த்தம் குள்ள ராட்சசி என சிரித்தவாறே ஸ்ரீராம் சப்பாத்தியை போட துவங்கவும் அதற்குள் தலைமுடியை இழுத்து உச்சியில் கொண்டையிட்டு முகம் கழுவிக்கொண்டு சமையலறைக்கு வந்திருந்தாள் ஸ்ராவணி. என்ன செய்யற என்றவாறே மேடை மேல் தாவி ஏறி அமர்ந்தவள் ஸ்ரீராம் பதிலளிக்கும் முன்பே அவளே அங்கிருந்தவற்றை எல்லாம் கண்டுவிட்டு ஹை மை ஃபேவரைட் என்றிருந்தாள். அத்தனை பற்களையும் காண்பித்தவாறு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆகிடும் என்றவன் வேகமாக வேலையை கவனித்து கொண்டே, டீ போடவா இல்ல டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் குடிக்கிறியா?
அப்புறமாவே குடிக்கிறேன், இப்போ குடிச்சா சரியா சாப்பிட முடியாது என்றவளை நிமிர்ந்து பார்த்தவன் இங்கேயே தூங்கிட்டியா எனவும் என்றதோடு ஒரு தலையசைப்பை மட்டுமே பதிலாக தந்ததோடு நிறுத்தி கொண்டாள் ஸ்ராவணி. பின்ன உள்ளே சென்று படுத்து படம் பார்த்த பயத்தில் அங்கேயே தனியாக இருக்க முடியாமல் மிரண்டு இங்கு வந்து படுத்தேன் என்றா சொல்ல முடியும். அதிலும் நேற்று அவ்வளவு பேசிவிட்டு இன்று இதை எப்படி அவனிடம் சொல்வது என்று அமைதியாக இருந்தாள் ஸ்ராவணி. இதில் இரவெல்லாம் விளக்கை அணைக்கக்கூட பயந்து அப்படியே படுத்து உறங்கியவளுக்கு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை விழிப்பு வேறு வந்து கொண்டிருந்ததில் சரியான உறக்கமே இல்லாமல் போனது. அப்படியே தூக்கமும் விழிப்புமாக இருந்தவள் விடியும் நேரமே லேசாக வெளிச்சம் வர துவங்கிய பின் விளக்கை எல்லாம் அணைத்துவிட்டு நிம்மதியாக உறங்க துவங்கினாள். இதையெல்லாம் வெளியில் சொன்னால் தன் கெத்தை எல்லாம் தானே ஒன்றுமில்லாமல் செய்தது போலாகிவிடும் என்பதால் அமைதியாகவே இருந்தாள் ஸ்ராவணி. அதே நேரம் ஸ்ரீராமுக்கு அவன் சந்திக்க செல்ல வேண்டிய நபரிடம் இருந்து அழைப்பு வரவும் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்தியவன் பேச்சில் கவனமாக அவனையும் பாதியில் நிறுத்தப்பட்டிருந்த சமையலையும் ஒரு பார்வை பார்த்தவள் பசி வயிற்றை கில்ல அருகில் இருந்த கபோர்டை திறந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து சாப்பிட துவங்கி இருந்தாள். இரவும் சீக்கிரமே சாப்பிட்டு விட்டதால் ஸ்ராவணிக்கு பசி அதிகமாக இருக்க எடுத்த வேகத்தில் ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டு முடித்திருந்தவள் அடுத்ததை வேகமாக வாயில் வைத்து பாதியாக கடிக்கவும் ஸ்ரீராம் பேச்சை முடித்து கொண்டு திரும்பவும் சரியாக இருக்க அவளின் சாப்பிடும் வேகத்தை ஸ்ரீராம் ஒரு மாதிரியாக பார்க்கவும் மாட்டிக்கொண்ட பாவனையில் திருதிருத்தாள் ஸ்ராவணி. அதில் அவளின் பாவனையை ரசித்த ஸ்ரீராம் இன்னும் அப்படியே பார்த்து கொண்டு நிற்க வாயில் இருந்த பாதி கடித்த பிஸ்கட்டை சாப்பிடவும் முடியாமல் வெளியே எடுக்கவும் மனம் வராமல் அப்படியே விழித்து கொண்டிருந்தவள் இறுதியாக தன் இதழில் இருந்த பிஸ்கட்டையே அவன் பார்ப்பதாக எண்ணி தராமல் சாப்பிடுவதாக நினைக்கிறானோ என்ற எண்ணத்தோடு அப்படியே வாயில் வைத்தவாறு இது வேண்டுமா என்பது போல தலையசைத்தாள் ஸ்ராவணி. இதழ்கிடையில் பிஸ்கட் இருந்ததனால் வார்த்தைகளில் கேட்க முடியாமல் அவள் தலையசைத்து தன் இதழில் இருந்ததை விழிகளால் சுட்டி காண்பித்து கேட்டது ஸ்ரீராமுக்கு வேறு மாதிரி தோன்ற அவனின் பார்வை லேசாக மாறத் துவங்கியது. அதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதே போல தலையசைத்து கேட்டவளிடம் சிக்கி இருந்த பிஸ்கட் மேலேயே தன் பார்வையை பதித்திருந்தவன் ஸ்ராவணியை நோக்கி நகரவும் இன்னும் வேகமாக எடுத்துக்கோ என்பது போல் தலையசைத்தாள் ஸ்ராவணி. இதில் ஸ்ரீராமின் கவனம் முழுக்க அவளிடம் சிக்கியிருந்த பிஸ்கட் மேலேயே நிலைத்திருந்ததில் முழுமையாக தன்னை மறந்து ஸ்ராவணியை நெருங்கி இருந்தான் ஸ்ரீராம். ஸ்ரீராம் அவளின் முகம் நோக்கி குனிய இருந்த கடைசி நொடியில் அவன் முகத்திற்கு முன் பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டி இருந்தாள் ஸ்ராவணி. அதில் அவ்வளவு நேரம் அவனை சுற்றி உண்டாகி இருந்த மாய வலை அறுந்து போக சட்டென அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு திரும்பி நின்றிருந்தான் ஸ்ரீராம். சற்று நேரத்தில் தடுமாறி இருந்தவனோ அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தலையை அழுந்த கோதி ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு தன்னை நிலைப்படுத்த முயன்று கொண்டிருந்தான். ஆனால் அவனை தடுமாற செய்தவளோ அடுத்த நொடியே இன்னும் இரண்டு பிஸ்கட்டுகளை உள்ளே தள்ளிவிட்டு அங்கிருந்து இறங்கி சென்றிருந்தாள். அன்று இரவும் ஸ்ரீராம் வர தாமதமானது. தொலைக்காட்சியில் டாம் அண்ட் ஜெரி பார்த்தவாறு அமர்ந்திருந்தவளின் அருகே தலையணையும் போர்வையும் இருப்பதைக் கண்டு ஸ்ராவணியின் பயத்தை கண்டு கொண்டவன் அவள் மறுக்க மறுக்க ஸ்ராவணியை தன் அறைக்கு இடமாற்றியிருந்தான். காலையில் அவள் இங்கு உறங்குவதை பார்த்தபோதே விஷயத்தை கண்டு கொண்டிருந்தவன் அதை பற்றி கேட்டு அவளை மேலும் கேலி செய்ய வேண்டாம் என்றே அமைதியாக இருந்தான். அதில் இன்றும் அதே போல் செய்பவளை அப்படியே விட மனமில்லாமல் ஸ்னாப்சாட் மூலமாக பார்த்ததுக்கே இந்த நிலைனா இன்னும் நேராக பார்த்து இருந்தா அவ்வளவுதான் என்ற எண்ணத்தோடு அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றிருந்தான் ஸ்ரீராம். முதலில் பயத்தை மறைத்து கொண்டு அங்கு வர மறுத்தவளும் பின் சரியாக தூங்க வேண்டும் என்பதால் ஸ்ரீராமின் வீட்டில் இருந்த ஒரு வாரமும் அவனோடு ஒரே அறையில் தங்கியிருந்ததனால் எந்த தயக்கமும் இல்லாமல் அவன் அறையில் சென்று படுத்து கொண்டாள். இப்படியே இரண்டு நாட்கள் செல்ல மூன்றாம் நாள் மாலை தன் அறையில் இருந்த மேசையில் அமர்ந்து மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தவன் அங்கிருந்த ஒரு குறிப்பேட்டை எடுக்கவும் அதற்கு கீழ் இருந்த வாழ்த்து அட்டை அவன் பார்வையில் பட்டது. முதலில் இது என்ன என்பது போல அதை எடுத்திருந்தவனுக்கு பிறகே அது அன்று ஸ்ராவணியின் புத்தகத்தில் பார்த்த வாழ்த்து என புரியவும் இது எப்படி இங்கு வந்தது என்று யோசனையானான் ஸ்ரீராம்.
அப்போதே ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்த அன்று காலை மைத்திலி வீடு சுத்தம் செய்தபோது சோஃபாவின் கீழே ஏதோ இருந்ததாக கொண்டு வந்து கொடுத்ததும் அதை அப்போதிருந்த அவசரத்தில் என்னவென்று கூட வாங்கி பார்க்காமல் தன் மேசையில் வைத்து விடுமாறு கூறியதும் நினைவுக்கு வந்தது. அதில் கையில் இருந்த வாழ்த்தை ஒரு ஆழ்ந்த பெருமூச்சோடு கணினியின் மேல் வைத்தவன் அதையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். பின் மீண்டும் ஒரு முறை அதை பிரித்து படித்தவனுக்கு மனதிற்குள் ஸ்ராவணி இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என கூறி அதை நிறுத்த சொன்னது அசந்தர்ப்பமாக நினைவுக்கு வந்தது. விழிகளை மூடி நெற்றியை நீவி விட்டு கொண்டவன் தன் கையில் இருந்ததை ஒரு புத்தகத்தில் வைத்து எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். அங்கு அலைபேசியில் ஏதோ விளையாட்டில் மூழ்கி இருந்தவளை சில நொடிகள் தன் அறை வாயிலில் நின்று பார்த்தவன் பின் அவளருகில் சென்று அமர்ந்தான். அவன் வந்ததை அறிந்தும் விளையாட்டிலேயே கவனமாக இருந்தவளை நேருக்கு நேராக பார்த்தவாறு திரும்பி அமர்ந்தவன் வணி, உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே என்றிருக்க, கேளு என்றவளின் கவனம் முழுக்க விளையாட்டிலேயே இருந்தது. ஆனாலும் இதை இன்று கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டே ஆக வேண்டும் என்பது போல தீவிரமான குரலில், நீ இந்த கல்யாணம் வேண்டாம்னு நிறுத்த நினைச்சதுக்கு காரணம் என்ன என்றிருந்தான் ஸ்ரீராம். அதில் பார்வையை மட்டும் திருப்பி அவனை பார்த்தவள் இனி அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது என்றிருக்க, ஏதாவது ஆகலாம் இல்ல சொல்ல என்று ஊக்கினான் ஸ்ரீராம். அதில் விளையாட்டை முடித்து கொண்டு அலைபேசியை கீழே வைத்தவள் வாகாக ஸ்ரீராமை பார்த்தவாறு திரும்பி அமர்ந்து கொண்டு, அது ஒரு பெரிய கதை என்றால் சோகமான குரலில் அவள் சொல்லிய விதத்தில் அவனின் இதயம் லேசாக தாளம் தப்பி துடிக்க அதை மறைத்து கொண்டு, சொல்லேன் கேட்போம் என்றான் ஸ்ரீராம் சாதாரண குரலில். அதையே கேட்குற, நான் லவ் மேரேஜ் தான் செய்யணும்னு எத்தனை திட்டம் வச்சு இருந்தேன் தெரியுமா, ஆசையாசையா காதலிச்சு அதை அப்பா கிட்ட கொண்டு போய் அவரை எப்படியாவது கெஞ்சி கொஞ்சி சம்மதிக்க வச்சு எல்லார் ஆசீர்வாதத்தோடும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிருந்தேன் என அவள் கற்பனையில் நினைத்து இருந்ததையெல்லாம் வருத்தமான குரலில் கோர்வையாக தன் தோழிகளிடம் சொல்வது போல சாதாரணமாக சொல்லி முடித்தாள். அவளின் வருத்தமான குரலிலும் சொன்ன விதத்திலும் இதெல்லாம் நடப்பதற்குள் அவளின் காதலுக்கு குறுக்கே தான் வந்துவிட்டதாக புரிந்து கொண்ட ஸ்ரீராம் தன் அருகில் வைத்திருந்த அந்த புத்தகத்தை லேசாக அவள் பக்கம் நகர்த்திவிட்டு எழுந்து அறைக்குள் சென்றிருந்தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.